கவனம் கூட்டிட்டு உதாரணமாக விடிய காலம் எழுமினோடனே முதல் ஆவடி போய் பார்க்குறது ஜட்டியதம் வழியில் நடக்கும் இல்லை ஏன்னா நாளைக்கு நீங்கள் இல்லாமல் போய் மணக்கிறத விட கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் வீட்டை வந்துட்டு கலட்டிட்டு இருக்கலாம் ஜுவமா இது கிளாஸ் கொஞ்சம் காத்தோட்டம் கிசு கிசு கண்டு வரும் முன்னொரு காலத்தில் இலங்கையனும் நாட்டில் ஜட்டிகள் இருந்ததாகவும் ஜட்டிகள் அணியும் ஆண்கள் இருந்ததாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றிற்கு பிறகு அவர்கள் எல்லோரும் கோமணத்திற்கு மாறியதாகவும் வரலாறுகள் கூறுகின்றது அப்படி என்ற ஒரு செய்தியை இனிவரும் காலத்தில் வந்து ஒரு தரம் வாசிக்கக்கூடாது அப்படின்ற கணித்து தான் நாங்கள் இந்த வீடியோ வந்துட்டு மேக் பண்ணுறோம் சரியோ அப்போ நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா என்றைக்கு எங்கே இருக்கேன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் குறைக்குமே இல்லை அதாவது வந்து இப்போ பார்த்தீங்க சொன்னால் இலங்கையில் வந்துட்டு நிறையா பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு உதாரணமாக வந்துட்டு நாங்கள் கூட வீடியோவில் போட்டிருப்போம் கேஸ் இல்லை சீனி இல்லை அங்கர் இல்லை மா இல்லை மஞ்சள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் நாங்களும் வீடியோஸை போட்டுகிட்டே இருக்கோம் ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு வந்த மாதிரி தெரியல ஆனால் எங்கட வீடியோஸ் தான் கூட்டிகிட்டே போயிட்டு இருக்குது சரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஓ சீனியாக்க கூட்டினீங்க டீ குடிக்காம இருந்தோம் காசனி பாட்டிங்க இவ்வரகலாக சமைச்சான் அப்புறமே நான் எங்கேரன்னி பார்த்தீங்க வருந்தே தண்ணி குடிச்சோம் ஆனால் இப்போ எங்கே கை வச்சிருக்கிறீங்க தெரியுமோ மெயின் பாயிண்ட்டில் சரியோ மெயின் பாயிண்ட்டில் கை வச்சுட்டீங்க மெயின் ஓ இது ஒரு தவறான விடயம் இருந்தாலும் அரசாங்கத்தின் கொள்கைகளை நாங்கள் மீறக்கூடாது அப்படின்ற பிரச்சனை காண்டி அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள ஒத்துக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் இருந்தாலும் சில பிரச்சனை நடைமுறை சிக்கல்கள் வந்து நிலவத்தான் செய்யுது அதாவது எங்கே கை வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்கள் அணியக்கூடிய அந்த யட்டியை வந்து தடை சரி நான் அப்போ இது ஒரு பிள்ளையான விஷயம்னு சொல்லலாம் ஆனால் நாங்கள் சொல்கிற அளவு எதுவும் இல்லை இருந்தாலும் இந்த யட்டியை தடை செஞ்ச ஒரு பிரச்சனையால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புகளை தவிர்க்கிற தான் நாங்கள் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு இப்போ மேக் பண்ணுறோம் இந்த வீடியோவில் வந்துட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிலவுற அந்த யட்டி பிரச்சனையை ஏதோ ஒரு வழியில் மேலே வந்து எங்களால் பெருசாக கொடுக்கிறார்களும் ஏதோ ஒரு வழியில் குறைக்கக்கூடிய மாதிரிக்கு ஒரு சின்ன உதவியை தான் நாங்கள் இந்த வீடியோவில் செய்யப்படணும் ஓ என்னடா உதவி என்று யோசிக்காதீங்க அது வந்து உதவி என்றதை விட ஆ இப்போ இப்போத்த நிலைமையை பொறுத்த வரைக்கும் உதவி தான் உதாரணமாக நாங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லாக்டவுன் பீரியடில் வழியில் தானே அப்போ எங்களுக்கும் சில ஜட்டி பிரச்சனைகள் இருக்க தான் செஞ்சது அப்போ நாங்கள் வந்து ஓ லாக்டவுன் முடிய வாங்குவோம்ன்ற ஐடியாவில் இருந்தாங்க பார்த்தா ஜட்டியை நிப்பாட்டி விட்றாங்களா அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைன்றே சொல்லலாமேனே அப்போ வந்து அப்படியான பிரச்சனை எங்களுக்குள்ளேயே மிதிக்குது அப்போ நோமெலாம் இப்போ வந்து அட்டிக்கு வந்து சரியான தட்டுப்பாடு லாபிக் கொண்டு இருக்குது இப்போ பான்வண்டில் போய் கொண்டுருக்க அந்த சத்தம் தான் அவங்களுக்கு கேட்குது சரிதானே இப்போ அதை விட பார்த்தீங்கன்னா சொன்னால் நோம்புலாம் முந்தி இப்போ முந்தியெல்லாம் பே எங்களுக்கு கூட சொன்னால் இந்த ஜட்டியில் வந்து கவனம் சரியாக கூட வேண்டிய சொல்லலாம் ஓ இப்போ வந்து சரியான கவனம் கூட்டிட்டு உதாரணமாக காலம் வலுமினோன்னே முதலாக ஆடி போய் பார்க்குறது ஜட்டியை வழியில் நடக்கும் மலையை வெஞ்சு விடக்கும் கீழே விழுந்துடக்கோன்றதை பார்ப்போம் இதுவே முந்தி என்ன சொன்னால் முந்தியன்றா என்ன செய்வோம்ன்றா மழையான நினை ஆட்டம் கீழே அணை விளையாட்டும் என்னெண்டு புதுசாக வேண்டிட்டு போகிறானே இந்த உதவ எந்த போச்சு பண்ணல அது பத்து பதினஞ்செண்டு கிடக்குது அது கொஞ்சம் வாங்கலாம் தான் என்னோட தெரியும் ஆனால் இப்போ வந்து படியால் சரியான கவனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி முந்தி வந்து வெளியில் வந்து வெளியே போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் டீ ஷர்ட்டு ஷர்ட்டுகளை வந்து கலட்டி போட்டு வந்து தான் இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் போயிட்டு வந்தால் எட்டியிலே கலட்டி போட்டு இருக்கிறாங்க சரியோ என்னடா அப்படியான பிரச்சனை வந்து போய் கொண்டிருக்குது உண்மையிலே அதை செய்யத்தான் அதை நல்ல ஒரு கேரியை வந்து ஊக்குவிக்கலாம் இவனை கூட பாத்தீங்கன்னு சொன்னா படிப்பெல்லாம் போடுறதே இல்லை போடுற சரியா சரியோ அப்ப இப்படியான பிரச்சனைகள் வந்து நிலவி கொண்டிருக்குது அப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கட்டணும் அதாவது எங்களோட ஆண் மக்களை வந்து காப்பாற்றணும் இப்போ நான் நீங்கள் கேட்பீங்க உங்களுக்கு இதெல்லாம் காய்க்க வக்கம் இல்லையோடா இப்படி தான் செய்ய பக்கம் இல்லைன்னு கேட்பீங்க ஓ உண்மையே தான் காய்க்கிறோம் ஆனால் நாளைக்கு நீங்கள் பக்கப்படக்கூடாது கண்டிப்பாக தான் நாங்கள் இப்போ எங்களோட பக்கத்தோட இந்த விஷயத்தை காய்ச்சி கொண்டுருக்கோம் இப்போ நான் என்ன செய்யப்படும் சொன்னால் அதாவது எங்களுக்கு வந்து ஒரு ஆள் ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு ஜட்டியாக ஸ்பான்சர் பண்ணிக்க சரியா அந்த ஸ்பான்சர் கூட பக்கத்தான் இருக்கிறார் ஓ அவர் வந்து சொல்லியிருக்கார் தனக்கு வந்து உதவி செஞ்சால் காணும் எங்களோட மக்கள் நல்லா இருக்கணும் எனக்கு விளம்பரப்படுத்தல் வேண்டாம் ஓ தனக்கு போய்ச்சி பிடிக்காது நான் முகத்த காட்டிலேன்னு சொல்லியிருக்கேன் சரியோ அப்போ அதனாடி அவர் முகத்த காட்டிலையா ஆனால் அவர் வந்து ஜட்டியை காட்ட சொல்லியிருக்க சரியோ இப்போ நாங்கள் அந்த ஜட்டியை தான் ஓ மெட்டை வந்து வாங்குறவங்களுக்கு வந்து எந்த பொருளாக இருக்கட்டும் அதை வாங்கி பார்த்து வாங்கினா தான் திருப்தி ஒன்று வரும் சரியோ அதனாடி நாங்கள் அந்த பொருளை வந்து இப்போ காட்டப்பறம் அந்த பொருளை வந்து நாங்கள் காட்டுறோம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்துட்டு கண்டாக்ட் பண்ணி வாங்கலாம் சரியோ

இது அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு நல்ல ஒரு ப்ரௌ நல்ல ஒரு ப்ரவுன் கலர் என்ன ஓ இந்த ப்ரௌன் எப்படின்னு சொன்னா இந்த பொக்கே வந்து பார்த்தீங்க சொன்னா கொஞ்சம் உள்ளடுக்காது சரியா இந்த நோம்புலா வந்து வெக்கே இல்லாமல் இருக்கும் அதனால இப்போ பிரச்சனை இல்லை இந்த யாட்டிலாம் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறத உங்களோட கண்ணால காணக்கூடிய மாதிரி இருக்கு இல்ல இது பிறப்பக்கம் இல்ல இதுதான் உட்பக்கம் சரி நல்ல டிசைன் நான் அம்மானே எனக்கு தெரிஞ்சு எங்கட யாழ்ப்பாணத்துல எப்படி அட்டிகளாம் காணே இல்லை நான் எக்கிரும் பொடியும் பெட் போன நேரம் நூறு ரூபாக்கு மூன்று வாங்கி வச்சாலும் சரிக்கே இல்லை நாங்கள் நோண்டியாக்க கூடாது இந்த நேரத்துல ஒரு பெரிய உதவி நோம்பலா லோக்டவுனுக்கு முன்னா எங்களோட பக்கம் இருநூத்தி ஐம்பது ரூபா இந்த இப்படி அட்டிகள் இருந்தாலும் இந்த இரட்டிக்கு நாங்க இப்ப என்ன விலை சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா படி ஒரு ஒரு ஐம்பது ரூபா சொல்லுவோம் வேண்டாம் இப்ப ஐட்டி தட்டி பாடப்பா நீங்கள் காசு இருந்தாலும் எடுக்க இயலாது உங்களோட கோடி ரூபாய் இருந்தாலும் எடுக்க இல்லாது வெளிநாட்டு இருந்தாலும் ரக்கமே செய்யலாது மட்டும் இந்த யட்டியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா ஐயக்கூடிய வசதி இருக்குது நம்மளா ஐயக்கூடிய வசதி இருக்குது அது மட்டும் இல்ல நீங்க உங்களுக்கு அளவா தான் வேணும் கலராத்தான் வேணும்னு சொல்லி அந்த ஆட்களுக்கு வந்து நாங்க ஒன்றும் செய்யலாது இந்த ஓ பெருசா இருந்தா நீங்கள் இந்த இவத்த ரெண்டு பக்கம் ஊசி ஊற்றி பாவிக்கலாம் சின்னனை என்ன வடியாவுக்கு விடிய காத்தளம்பி ஈச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாய்க்க கூடிய மாதிரி இருக்கு ஓ அப்போ மெனமுண்டானால் இடமுண்டன்ற மாதிரி தான் இந்த விஷயம் அதனாடி முண்டுங்கோ முந்துங்கோ பந்திக்கு மட்டுமில்ல இப்போ எட்டிக்கு முந்துங்கோன்றதான் நெங்க கிடக்காத ஓ அதனாடி ஓ மற்றது இன்னொரு விஷயம் என்றால் எங்கட இன்ஸ்டாகிராம் ஐடி மெயில் ஐடி எல்லாம் கீழே கொடுக்குறோம் முதலாவதாக ஓட பண்ணுறாளுக்கு தான் நாங்கள் பொருளை கைவிடுவோம் என்ன பிரச்சனை என்றால் என்ன பிரச்சனை என்றால் காசுங்களுக்கு முக்கியம் இல்லை நாங்கள் வந்து காசுக்கு அடிப்பணிகிற ஆக்களும் இல்லை காசு நிறைய தந்தாலும் நாங்கள் ஜட்டியை கைவிடோம் சரியோ முதலாவது ஓட பண்ணுறவன் முன்னூற்றம்பது ஐம்பது ரூபாவை அனுப்பியிருந்தாலும் அவனுக்கு தான் அந்த ஜட்டியை நாங்கள் கொடுக்கங்கிற டீம் ரெடியாக இருக்குது அதனாடி மக்கள் யாரும் உங்களுக்கு இந்த இது தேவை என்றால் ஆனால் இதை பார்த்து நீங்கள் கழிக்கலோ நாளைக்கு கவலைப்படுவியலன்றதை நாங்கள் இப்போவே உறுதிப்படுத்துகிறோம் சரிதானே அதனாடி முந்துங்கோ முந்துங்கோன்னு தான் சொல்லுவோம் இது நோமில் இது நோமலாக வந்து இருபது வயசு இல்லை ஒரு பதினஞ்சு வயசு படியின் பதினாறு வயசு படியன் போடக்கூடிய ஒரு ஒரு பொருள் தான் ஆனால் ஓ ஆனால் இந்த நிலைமையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் குறைஞ்ச ஒரு பத்துலேருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறார்கள் இதை பாவிக்கக்கூடிய நிலைமை வந்து நிலாவது நிலாவது ஏன்னா நாளைக்கு நீங்கள் இல்லாமல் போய் மணக்கிறத விட கொஞ்சம் டைட் இருந்தாலும் வீட்டை வந்துட்டு கலட்டிட்டு இருக்கலாம் சுவை அது வேற பிரச்சனை அது சுவையாக இருக்கலாம் மற்றது கொஞ்சம் லூஸா இருந்தாலும் நீங்கள் நடக்காமல் தவ இருக்கலாம் ஓ அது உங்களோட பிரச்சனை ஆனால் போடாமல் தெரிஞ்சா நாளைக்கு காய்ச்சட்டை வடிச்சுதோ அது பெரிய பிரச்சனையாக போடும் அதனாடி இது வந்து உங்களோட மானத்தை காப்பாற்றணும் சரியோ மற்றது இன்னும் ஒரு பிரச்சனை எங்கேயாவது ஒரு பொருள் தட்டுப்பாடு வந்தால் அங்கே வந்து புதுசாக வியாபாரிகள் கிளம்பிடுவினம் சரியோ அதே மாதிரி இப்போ எட்டி தட்டுப்பாடு நிலவுதன்றோன்னு எங்களோட தையல் தொழிலாளிகள் எல்லாம் இப்போ எட்டி தைக்க வளர்க்கணும் எப்படின்னு சொன்னால் நோமெல்லாம் துணியை வச்சு ஒரு சின்ன லாஸ்டிக் சரி சின்ன லாஸ்டிக் மட்டுமே கொஞ்சம் இந்த இப்படியான அடியல் வராது அது இதுக்குலாம் சில கொஞ்சம் காத்தோட்டம் கிசுக்கு வந்து வரும் கிசுக்கு தந்து காத்தோட்டம் வரும் அப்போ நாங்கள் ஊர் ஜட்டின்றே சொல்லலாம் சரியோ அப்போ அப்படியான ஜட்டிகளை வந்துட்டு தச்சு கொடுக்கவும் ரெடியாக இருக்காங்க எங்கள் இடத்துல அப்போ அப்படியான விஷயங்களும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணலாம் நாங்கள் இடத்த காட்டி விடுவோம் உங்களோடய உள்ள மக்களுக்கும் அதை கதச்சி

அவன் குஞ்ச நேரத்தை கொடுத்தாரு டேம் பண்ணி தருவான் எடுக்க போட்டு வரும் ஒரு ஒருவருக்குன்னு தெரியா கீழே கொண்டு வீளாக கொண்டு அட்லீஸ்ட் அவன் எனக்கு நான் கொடுப்பேன் நாங்கள் போட அவன் பா அப்ப எத்தனை நாள் இது இல்லாமல் திரிதான் எதுவும் இல்லை கோமனங்கட்டி கொண்டு அவன் அவனுக்குண்டாலும் கொடுத்து விடுவான் சரிதானே அப்போ நீங்களும் வந்து இவனை மாதிரிக்கு அப்படியான விஷயங்களை கண்டா மிஸ் பண்ணா எங்கோ அப்போ ஓ கூடுதலாக சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி போட்டோம் மற்றது இப்படியான தியாகங்களை செஞ்சாங்கன்ற நாளைக்கு பேப்பர்களில் நியூஸ்களில் வரலாம் ஓ யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு நாலு பேர் வந்து இப்படியான காரியத்தை சொல்கிறோம் போல்ஜி வேண்டாம் எங்களை போல்ஜியே வேண்டாம் எங்களால் ஒருவன் நன்மை அடைகிறான் அப்படின்றது தான் திருப்தி அந்த மன திருப்தி காணும் எங்கள் நாலு பேருக்கு அந்த மன திருப்தி காணும் ஓ அந்த மன திருப்தி காணும் அந்த மன திருப்தியோட நாங்க வாழ்ந்துட்டு போயிடுவோம் சரிதானே அதனால் மற்ற இன்னொரு விஷயம் நாங்கள் ஒரு சின்ன அட்வைஸை கொடுப்போம் நோம்பலாக இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டு வீடுகளில் இருக்கேக்குள்ள உள்ளாலைகளாக அணுகிறத தவிர்த்து கொள்ளுங்க உதாரணமாடே ஆடா ஓ அவனை கேமரா இல்லை ஆடு கெமரா தான் ஆடுது கேமரா தான் ஆடுது சரி ஓகே இப்போ நான் வந்துட்டு வீட்டில் அணி கேட்க கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களால் ஒரு மாதம் ஒரு 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 ஆறு மாதம் பாவிக்கக்கூடிய யட்டியை வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு நீடிக்கலாம் உதாரணமாக வேறு தம்பி கடைசியாக வாழ்ன ஒரு ரெண்டு யட்டியை ரெண்டு வருஷமாக வச்சுருக்கான் அவன் நார்மலாகவே ரெண்டு வருஷம் வச்சிருந்தவன்டே கூட இனி இந்த பிரச்சினையில்டேக்க அவன் அப்படியும் ஒரு நாலு வருஷம் வச்சுருப்பான் சரியோ யாரை சொல்கிறோம்ன்றது வேணாம் ஓகே அப்போ அப்படியான ஸ்ட்ராட்டஜிகளை நீங்களும் யூஸ் பண்ணி உங்களோட ஜட்டியில் நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கோண்டு கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் இந்த வீடியோ எப்படி இருக்கின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இவன் ஜட்டியை கையில் வச்சோன்னே இருக்கிறான் ஓ இவனை நல்லா விளம்பரஞ்சி அவனை இவனை ஜட்டி விளம்பரஞ்ச விளா விளம்புலக்கு பட் அவன் சொல்கிற சரி திரும்ப திரும்ப காட்டை உங்களுக்குள்ளேயும் ஒரு ஈர்ப்பு வரலாம் அடே இது ஒரு நல்ல ஜட்டியாக கிடைக்குன்னு சொல்லி சரியோ இப்போ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்த வீடியோலாம் சந்திப்பான் பாய்